சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்ட் டூ பண்ண போகிறோம்டா, நீ உனக்கு கரெக்டாக இருக்கும், நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சுசி சார் வந்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு நபர். பாண்டிய நாடு மூலிமா எனக்கு ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு அப்படி மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் என்ன சொன்னாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நான் தட்டாமல் கேட்டுருணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். போய் அப்புறம் போய் மீட் பண்ணோடனே எல்லாம் மீட் பண்ணி ஓகே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னும் போது இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சவராக இருப்பார். ஏன்னா அவ்வளோ அன்பு செலுத்துவார், அவ்வளோ அக்கறை எடுத்துப்பார் எல்லார் மேலேயும். ஸோ இந்த படம் எதுக்காக ஜெயிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும் இது இந்த படம். அவருக்கு மறுபடியும் வந்து ஒரு ஒரு ஏன்னா அந்த ஃபேமிலியவே அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு. சுசி சார் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவர் ஒரு காரணம். இன்னைக்கு வந்து அவர் பிரதர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசராக மாறி இருக்காங்க, பெரிய டிரெக்டராக மாறி இருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ அவருக்காகவாது இந்த படம் மிக பெருசாக போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா கபடி குழு டீம், சூரியன், அப்புக்குட்டி அண்ணன், நித்யேஷ் அண்ணன், மகேசுந்தர் அண்ணன், பாண்டியன், அப்புறம் வைரவன், அப்புக்குட்டி அண்ணன் எல்லாருமே வந்து அவ்வளோ வார்மாக இருந்தாங்க. நான் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து நிறைய கபடிலாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி இப்படி. ஆனால் கபடி எனக்கு உள்ளே போகும்போது கபடி எத்தனை பேர் ஆடுவாங்கன்னு கூட தெரியாது, உண்மையை சொல்கிறேன். நிறையா பிடி சார்லாம் சொன்னார், திட்டினார், உண்மையாக தெரியாது. பட் போன உடனே நான் ஃபஸ்ட்டு டே விளையாடணுன்னு சொன்னேன், கிரிக்கெட்லாம் உண்மையாகவே வந்து சோம்பேறி ஆட்டம் தான்ப்பா, இது என்ன இப்படி அடிக்கிறாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த ஆட்டத்துக்குலாம் நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னேன் போனோடனே. பட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 டீம். அதே மாதிரி அலெக்ஸ் சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி அலெக்ஸ் சார் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க படத்தை பார்த்துட்டு வாங்கி பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு வந்து ஒரு படத்தை வாங்கி அது வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிக ரொம்ப, அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ஸ் இருக்கிற படங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். படம் பண்ணிடலாம் இன்றைக்கி, ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து நேற்று ஒரு படம் வருதுன்றாங்க, நாளைக்கு வரலன்றாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, மண்டை குழம்பிடுது. சரி, நிஜமாகவே வந்து ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான், படங்களுக்கு கண்டென்ட்டுக்கு இனிமே வந்து வேல்யூவே இல்லைன்றது தான் மனசாக தோணுது. ஏன்னா நானும் இப்போ பக்ரீத் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், இங்கே வந்து யாருக்கு சே இருக்கோ அவங்க வந்து மேலே வந்து நிற்பாங்க. பட் ஓகே, அது அதுதான் இயல்பு, அதுதான் ப்ராக்டிக்கல். பட் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வந்துச்சுன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ.